எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பைத்தானில் டிக்ஷனரிஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம். டிக்ஷனரி அப்படின்னா என்ன அப்படின்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம நார்மலாக ஒரு டிக்ஷனரி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு வேர்ட் இருக்கும், அந்த வேர்டோட மீனிங் இருக்கும். அப்படி வந்து நிறைய வேர்ட்ஸ் இருக்கும் இல்லையா டிக்ஷனரியில். அதே கான்செப்ட் தான் பைத்தான்லேயும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அதாவது நீங்கள் ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்ணிங்கன்னா, ஒரு கீ அண்ட் வேல்யூ அந்த பேரை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நீங்கள் நிறைய கீஸ் கொடுத்துட்டு ஒவ்வொரு கீக்கும் என்ன வேல்யூ அப்படின்றத நீங்கள் கொடுக்கலாம். நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஒரு நார்மல் டிக்ஷனரிக்கும் பைத்தானில் இருக்க டிக்ஷனரிக்கும் கம்பேர் பண்ணணும் அப்படின்னா, இண்டிவிஜுவல் வேர்டு இருக்கும் இல்லையா ஒரு நார்மல் டிக்ஷனரியில், அதெல்லாம் வந்து பைத்தானில் கீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஒவ்வொரு வேர்டுக்கும் இருக்க மீனிங் எல்லாத்தையும் பைத்தானில் நம்ம வேல்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இப்போ டிக்ஷனரி வந்து நம்ம ஒரு கிரியேட் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு இன்னும் ஈஸியாகவே புரியும். அதனால் வந்து ஃபஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன டிக்ஷனரி கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, நம்ம நார்மலாக வந்து எழுதும்போது ஏதாவது மந்த்தை எழுதணும் அப்படின்னா மூணு லெட்டரில் மட்டும் அந்த மந்த்தை எழுதலாம் இல்லையா. இப்போ ஜான்வரினா ஜான் JAN அப்படின்னு எழுதுவோம், டிசம்பர்னா DEC அப்படின்னு எழுதுவோம், ஃபெப்ரவரினா FEB அந்த மாதிரி மூணு மூணு லெட்டரில் எழுதுவோம் நம்ம. இப்போது நம்ம இந்த ப்ரோக்ராமில் என்ன பண்ண போகிறோம்னா, அந்த மூணு லெட்டர் வேர்ட்ஸை எல்லாத்தையும் அதோட ஒரிஜினல் ஃபுல் ஃபார்ம் வேர்ட்ஸுக்கு நம்ம வந்து மேப் பண்ண போகிறோம். அதை வந்து நம்ம பைத்தானில் டிக்ஷனரி யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு டிக்ஷனரி கிரியேட் பண்ணும்போது எப்பொழுதும் போல் நம்ம வந்து ஒரு வேரியபிள் நேம் கிரியேட் பண்ணிக்கணும். அந்த வேரியபிளில் தான் வந்து நம்ம டிக்ஷனரியை ஸ்டோர் பண்ண போகிறோம். அதுக்கு இப்போ நான் வந்து ஒரு நேம் கிரியேட் பண்ணிக்கிறேன், 3 word to full அப்படின்னு நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன், ஈக்குவல் டு போட்டு. இப்போ நீங்கள் டிக்ஷனரியை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் கர்லி பிரேஸ் போட்டுக்கணும். எப்போதுமே டிக்ஷனரி எழுதும்போது இந்த கர்லி பிரேஸ் போட்டுட்டு அதுக்குள்ளார தான் வந்து நம்ம கீ அண்ட் வேல்யூ எல்லாம் கொடுப்போம். இப்படி தான் வந்து நீங்கள் ஒரு டிக்ஷனரியை ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நம்ம ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் கர்லி பிரேஸ் போட்டு இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் லைன் போய்க்கிறேன். இந்த கர்லி பிரேசஸ்க்குள்ளார தான் வந்து நம்ம கீ அண்ட் வேல்யூஸ் எல்லாம் கொடுக்க போகிறோம். இப்போ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒவ்வொரு மந்த்தோட 3 letter வேர்ட்ஸையும் அந்த மந்த்தோட ஃபுல் ஃபார்முக்கும் நம்ம வந்து மேப் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட் என்னது, ஜான்வரி மந்த் இல்லையா. அப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம ஃபஸ்ட்டு கீயை கொடுக்கணும். இதில் நம்ம கீ என்னன்னு பார்த்தீங்கன்னா JAN அப்படின்றது, அதனால் அதை வந்து நம்ம டபுள் கோட்ஸில் இங்கே கொடுத்துக்கிட்டோம். அடுத்து இது வந்து என்ன வேல்யூ, இந்த கீக்கு என்ன வேல்யூ ஈக்குவலண்ட்டாக நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதை வந்து நம்ம கோலன் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கொடுக்கணும். இப்போ நான் கோலன் போட்டுட்டேன். இப்போ ஜான் வந்து எதுக்கு ஈக்குவலண்ட் அப்படின்றத வந்து நம்ம அடுத்த ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் கர்லி பிரேஸ் போட்டு அடுத்து நம்ம கோலன் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து டபுள் கோட்ஸ் போட்டு ஜான்வரி அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து என்ன ஆகுது, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்ணிட்டோம். அந்த டிக்ஷனரியில் ஒரு கீ இருக்கு, அந்த கீக்கு இந்த வேல்யூ அப்படின்றத வந்து நம்ம கம்ப்யூட்டருக்கு இப்போ தெரியப்படுத்தியிருக்கோம். அதாவது ஜான் JAN அப்படின்ற ஒரு கீயை வந்து நான் கேட்டேன்னா அதோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அது வந்து ஜான்வரி அப்படின்றத வந்து நம்ம வந்து இப்போ கம்ப்யூட்டருக்கு இந்த டிக்ஷனரி மூலியமாக சொல்லியிருக்கோம். முன்னாடி பார்த்த மாதிரி நம்ம நார்மலாக ஒரு புக் டிக்ஷனரிக்கு இது எப்படி ஈக்குவலண்ட்டாக இருக்கும் அப்படின்னா, இதுதான் வந்து வேர்டு, இது வந்து அதோட மீனிங், அதாவது இது கீ அண்ட் இந்த கோலனுக்கு அப்புறம் இருக்கிறது வந்து வேல்யூ. இப்படி தான் வந்து நம்ம வந்து ஒரு டிக்ஷனரியை பைத்தானில் கிரியேட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளாக வந்து ஒரே ஒன்று மட்டும் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ நம்ம வந்து 12 months பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா, ஃபஸ்ட்டு இதை எழுதிட்டு அடுத்து நம்ம இப்போ இன்னொரு வேல்யூக்கு எழுதணும் அப்படின்னு நினச்சோன்னா, நம்ம கமா போட்டுட்டு அதுக்கு அடுத்த லைனில் போயிட்டு நம்ம அடுத்து என்ன நினைக்கிறோமோ அந்த வேல்யூவை வந்து நம்ம இங்கே கொடுக்கலாம். அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம ஃபெப்ரவரிக்கு எழுதணும் அப்படின்னு நினச்சோம்னா அதோட கீ என்னது, FEB அப்படின்னு நம்ம கொடுத்துக்கணும். அடுத்து ஒரு கோலன் போட்டுட்டு அதோட வேல்யூ என்னது, ஃபெப்ரவரி, அதை வந்து நம்ம இங்கே எழுதிக்கணும். இதே மாதிரியே நம்ம வந்து ஒவ்வொரு மந்த்துக்கும் எழுதிட்டே போகலாம். பார்த்தீங்கன்னா MAR மார்ச்சுக்கு நான் வந்து MAR போட்டுட்டு அதோட வேல்யூ வந்து மார்ச் அப்படின்னு தெரியப்படுத்திக்கிறேன். இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு வேல்யூவும் எழுதிட்டு டிசம்பர் வரைக்கும் போகலாம். நான் வந்து டைமுக்காக நான் இந்த மூணை மட்டும் எழுதி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இப்படி தான் வந்து நம்ம வந்து ஒரு டிக்ஷனரியை கிரியேட் பண்ணணும் பைத்தானில். சரி, இப்போ இந்த டிக்ஷனரியை கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதில் இருக்க வேல்யூ ஏதாவது நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். சரி, அதனால் இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கிறேன். எப்படி இருந்து இந்த டிக்ஷனரியில் இருக்க வேல்யூவெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த டிக்ஷனரியோட நேம், அதாவது இந்த வேரியபிள் நேம் எடுத்துக்கணும். அதை வந்து நீங்கள் எங்கே பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ இல்லை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே எழுதிட்டு, இந்த உள்ள இருக்க அந்த கீ அண்ட் வேல்யூ எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது நம்மளுக்கு பைத்தானில். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லிஸ்ட் கான்செப்டில் பார்த்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டுட்டு நம்ம லிஸ்ட்டில் என்ன பண்ணுவோம், அந்த அரே அந்த லிஸ்ட்டில் இருக்க இண்டெக்ஸ் எல்லாம் எழுதுவோம் இல்லையா. அதாவது 0 index, 1 index இதை பற்றி எல்லாம் பார்த்தோம். அந்த மாதிரி எழுதாமல் நம்ம டிக்ஷனரியில் எழுதும்போது
எந்த கீழே இருக்க வேல்யூ வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த கீயை வந்து நீங்கள் இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளார கொடுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளார JAN அப்படின்னு நான் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா, இந்த டிக்ஷனரியில் இந்த ஜான் அப்படிங்கிற கீக்கு, இந்த ஜான் அப்படின்ற கீக்கு என்ன வேல்யூ அப்படின்றத வந்து நம்ம இப்போ வந்து கேட்குறோம். அதனால இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணோம் அப்படின்னா ஜானுக்கு என்ன வேல்யூன்னு நம்ம இங்கே உள்ளே கொடுத்துருக்கோம் இல்லையா, ஜான்வரி அப்படின்றத வந்து நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். அதனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அவுட்புட் ஜான்வரி அப்படின்னு வருது. அதே மாதிரியே இப்போ நான் வந்து ஜானுக்கு பதில் FEB அப்படின்னு மாற்றினேன்னா இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணோடனே நம்மளுக்கு வந்து அதுக்கு ஈக்குவலண்டான வேல்யூ என்னது, ஃபெப்ரவரி இருக்குது இல்லையா, அதனால் அதை வந்து நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணி காமிக்கும். இப்படி தான் வந்து நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட் மூலியமாக ஒரு டிக்ஷனரியில் இருக்க வேல்யூவெல்லாம் எடுக்க முடியும். இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு பதிலாக நம்ம டாட் கெட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. இப்படியும் கொடுத்து நீங்கள் வந்து இந்த கெட் மெத்தடுக்குள்ளார நீங்கள் என்ன கீ வேணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். அந்த கெட் மெத்தட் என்ன பண்ணுன்னா, நீங்கள் என்ன கீ கொடுக்குறீங்களோ அதோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்து உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும். இப்போ நம்ம வந்து முன்னாடி மாதிரியே இதில் வந்து நான் இப்போ இந்த மார்ச் அப்படின்றதுக்காக மார் அப்படின்னு நான் கொடுக்குறேன். எம்ஏஆர் கொடுத்தோன்னே அதுக்கு ஈக்குவலண்ட்டாக நம்ம வந்து மார்ச்னு உள்ளே தெரியப்படுத்திருக்கோம் இல்லையா, அதனால் இந்த ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ணோடனே நம்மளுக்கு வந்து மார்ச் அப்படின்னு அவுட்புட் வரும். அடுத்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த டிக்ஷனரியில் இருக்க கீஸ் எல்லாம் நம்ம கொடுத்தோன்னா அதோட வேல்யூ இருக்குது, அதோட வேல்யூ எல்லாம் வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஒருவேளை இந்த டிக்ஷனரியில் இல்லாத ஒரு கீயை நம்ம கொடுத்தோன்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா, உதாரணத்துக்கு நான் சும்மா DFG அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இது வந்து நம்ம பார்க்குறோம் இந்த டிக்ஷனரியில் நம்ம வந்து இதை டிஃபைன் பண்ணவே இல்லை, அப்படி ஒரு கீ கிடையவே கிடையாது. அதனால் இதில் என்ன அவுட்புட் வருது அப்படின்னு நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நன் அப்படின்னு வருது. அதாவது நம்ம ஒரு டிக்ஷனரியில் இல்லாத கீயை வந்து நம்ம வேணும் அப்படின்னு கேட்டோம்னா நம்மளுக்கு வந்து நன் அப்படின்னு வந்து பைத்தான் அவுட்புட் பண்ணுது. ஓகே, அடுத்து நம்ம இன்னொரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த டிக்ஷனரியிலலாம் இந்த கீ கொடுக்குறோம் இல்லையா, ஒவ்வொரு கீயும் இது எல்லாமே வந்து யூனிக்காக இருக்கணும். இப்போ நம்ம இந்த ஜான் ஃபர்ஸ்ட் ஒரு கீயை கொடுத்துட்டு மறுபடியும் இன்னொரு வாட்டி ஜான்னு போடக்கூடாது. இது ஏன் அப்படின்னா, எல்லா கீயுமே வந்து டிக்ஷனரியில் வந்து யூனிக்காக தான் இருக்கணும். நம்ம நார்மலாக ஒரு டிக்ஷனரி எடுத்து பார்த்தோன்னா ஒரே வேர்டே மறுபடியும் வராது இல்லையா. அதனால் நீங்கள் எப்போதுமே வந்து டிக்ஷனரி கிரியேட் பண்ணிங்கன்னா அந்த டிக்ஷனரியில் இருக்க கீஸ் எல்லாம் வந்து ஒரே கீயாக தான் இருக்கணும். அது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. மறுபடியும் நான் இதை வந்து ஃபெப்னே மாற்றிடுறேன். இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம இதில் எல்லாத்துலேயுமே வந்து ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா இந்த டிக்ஷனரியில், அதே மாதிரி தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் அந்த மாதிரி எடுத்து காமிச்சிருக்கேன். நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்ட்ரிங்குக்கு பதிலாக 0 அப்படின்னு கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்படி நீங்கள் கொடுத்தீங்கனாலும் இந்த ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரிங்க்கு பதிலாக நீங்கள் கெட் ஆஃப் 0 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஜீரோவில் இருக்க வேல்யூ என்ன அப்படின்றத பார்த்து நம்ம இங்கே இந்த எக்ஸாம்பிளில் பார்க்குறோம், நம்மளுக்கு ஜான்வரின்னு ரிட்டர்ன் ஆகுது. ஒரு உதாரணத்துக்காக நான் எல்லாமே வந்து ஸ்ட்ரிங்காக உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். ஆனால் அப்படி தான் இருக்கணும் அப்படின்றது வந்து அவசியம் கிடையாது. நம்ம என்ன நம்பர், ஃப்ளோட் வேல்யூ, ஸ்ட்ரிங் அந்த மாதிரி என்னென்ன வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம முன்னாடியே பார்த்தோம், நம்ம இல்லாத வேல்யூ ஒன்று கொடுக்கும்போது நம்மளுக்கு நன் அப்படின்னு அவுட்புட் வந்துச்சு இல்லையா. நம்மளுக்கு வந்து இல்லாத வேல்யூவை கேட்டாங்கன்னா ஒரு டிஃபால்ட்டான ஒரு வேல்யூ நம்ம சொல்லணும், அந்த வேல்யூ தான் எனக்கு அவுட்புட்டில் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் மறுபடியும் வந்து இல்லாத ஒரு வேல்யூ கொடுத்துக்கிறேன் DFG. இப்போ நம்ம இதை கொடுத்தோன்னா முன்னாடியே பார்த்துருக்கோம் நம்மளுக்கு நன் அப்படின்னு வரும். ஆனால் எனக்கு நன் வேணாம், எனக்கு வந்து இன்வேலிட் கீ அப்படின்னு வரணும் அப்படின்னு நினைக்கிறோன்னா இந்த கெட் மெத்தடில் ஒரு கமா போட்டு நீங்கள் வந்து என்ன வரணும், அந்த வேல்யூ இல்லைன்னா என்ன வரணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து ரெண்டாவது ஆர்கியூமெண்ட்டாக இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் கொடுக்கலாம். அப்படி கொடுத்துட்டு இந்த ப்ரோக்ராம் இப்போ நான் ரன் பண்ணி காமிச்சேன் அப்படின்னா, இந்த DFG அப்படின்ற கீ வந்து இந்த டிக்ஷனரியில் இல்லை, அதனால் என்ன பண்ணும் அப்படின்னா நன் அப்படின்னு பிரிண்ட் பண்ண பார்க்கும். ஆனால் நம்ம இங்கே என்ன சொல்லியிருக்கோம், ஒருவேளை அந்த வேல்யூ இல்லைன்னா இந்த ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த அவுட்புட் வருது. இந்த ப்ரோக்ராம் நான் மறுபடியும் ரன் பண்ணுறேன் இந்த அவுட்புட்டை காமிக்கிறதுக்காக. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்வேலிட் கீ அப்படின்றது வந்து அவுட்புட்டில் வந்திருக்கு. அவ்வளோதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது. இதுதான் வந்து பைத்தானில் டிக்ஷனரிஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட். இது வந்து ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான கான்செப்ட். நீங்கள் நார்மலாகவே எந்த ஒரு பைத்தான் ப்ரோக்ராம் எழுதுனீங்கனாலும் முக்காவாசி டைம் வந்து டிக்ஷனரி யூஸ் பண்ணுற மாதிரி வரும் உங்களுக்கு. ஏன்னா இது வந்து நிறைய இடத்துல உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பாருங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க, உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு புது கான்செப்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பை.